100% இந்த நோய் தொற்றல இருந்து நமக்கு ஒரு ஒரு விடுதலை கிடைக்கும் பொழுது நம்ம கவன குறைவா இருந்தா மீண்டும் மறுபடியும் ஏற்றத்துக்கு வரோம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் வந்து டெஸ்ட் குறைக்கவே கூடாது 10 மடங்கு மினிமம் பண்ணனும்ங்கற எண்ணிக்கையில நமக்கு ஒரு கால கட்டத்தில் 157000 வரைக்கும் டெஸ்ட் போனா கூட இன்னைக்கு எண்ணிக்கை 6000 இருந்தா 60000 டெஸ்ட் போதும் என்ற இலக்கு இருந்தா கூட நம்ம 1 லட்சத்துக்கு மேற்பட்ட டெஸ்ட் தொடர்ந்து செய்து வந்திருக்கோம் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் போது பொதுமக்கள் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும்ங்கறத தான் எங்களோட கோரிக்கை தடுப்பூசி பொறுத்தவரை தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி வந்திருக்கோம்ங்க 9.68 கோடி தவணைகள் போட்டு சுமார் குழந்தைகள் பொறுத்த 18 வயது அதிகமான உள்ளவர் பொறுத்தவரை 5.25 கோடி நபர்கள் முதல் தவணை 90.79 விழுக்காடு இரண்டாம் தவணை 4.05 கோடி 70 விழுக்காடு 15 ல இருந்து 18 வயசுல 33.46 லட்சம் இலக்கு இருக்கும் நிலையில் 26.72 லட்சம் 79.87 விழுக்காடு இரண்டாம் டோஸ் 5.47 லட்சம் 16.37 விழுக்காடு பூஸ்டர் பொறுத்தவரை எலிஜிபிள் 7. ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைய இலக்கு 5.2 நேற்றைய இலக்கு பார்த்தீங்கன்னா 7.30 லட்சம் பேருக்கு போட்டிருந்தோம் அதில் 4.83 லட்சம் பேர் போட்டுட்ருக்காங்க இதுவும் நமக்கு இந்த 9 மாத கணக்கு வரும்போது படிப்படியாக ஏறும் இது எங்களோட முதல் சப்ஜெக்டை நான் சொல்லிட்டேங்க இன்றைக்கி நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் போது தமிழகத்தில் தினசரி 1 லட்சம் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது கொரோனாவுடைய பாதிப்பு குறைந்து வருகிறது அதே நேரத்தில் தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்